எல்லாருக்கும் வணக்கம். ஆஞ்சலோ மேத்யூஸோட இந்த டைம் டு டிஸ்மிஸில் இன்னைக்கு பரபரப்பாக விவாதமாக கிளம்பியிருக்கு. நேற்று கூட இது சம்மந்தமான வீடியோலாம் போட்டிருந்தோம், அதில் நிறைய பேர் கமெண்ட்ஸில் சொல்லியிருந்தீங்க, இது எம்சிசியை பற்றி சொல்கிறியா, ஐசிசியா என்ன குழப்பம் அப்படின்லாம் கேட்டிருந்தீங்க. குழப்பம்லாம் கிடையாது, ஐசிசியுடைய ஒரு ப்ரைவேட் ஜென்ரல் பாடி தான் இந்த எம்சிசி, மேரில்போன் கிரிக்கெட் கிளப். இவங்க தான் கிரிக்கெட்டுடைய விதிகள்லாம் அமைக்கிறாங்க. ஸோ அதன்படி பார்த்தீங்கன்னா அது எம்சிசி இல்லாமல் இந்த டைம் டவுட் முறை அப்படின்றது. நேற்று என்ன நடந்து நமக்கே தெரியும், பங்களாதேஷ் வெர்சஸ் ஸ்ரீலங்கா மேட்ச்சில் அப்படியே ஆஞ்சலோ மேத்யூஸுடைய ஹெல்மெட் ஸ்ட்ராப் உடஞ்சிருக்கு, அதனால் வேற ஒரு ஹெல்மெட் கேட்டிருக்காரு, அதுக்குள்ளே டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஷகிப் அலாசன் அப்பீல் பண்ண டைம் டவுட் முறையில் அப்படியே அவரை உள்ளே அனுப்பிட்டாங்க. இது வந்து மிகப்பெரிய அளவில் விவாதமாக கிளம்பியிருக்கு. ஒரு பக்கம் ஆஞ்சலோ மேத்யூஸ் தன் மேலே எந்த ஒரு தவறுமே இல்லை அப்படின்றாரு, இன்னொரு பக்கம் ஷகிப் அலாசன் தான் பண்ணது கரெக்ட் அப்படின்லாம் சொல்கிறாரு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் பங்களாதேஷில் ஜெயிச்சிட்டாங்கல்ல, உலக கிரிக்கெட் வரலாற்றில் முதல் தடவையாக ரெண்டு டீம்ஸ் கை கொடுக்கவே இல்லை, அந்த ஹேண்ட் ஷேக் பண்ணவே இல்லை. அது வந்து ரொம்ப பயங்கரமாக இருந்தது, ரொம்ப ஆச்சரியமான விஷயமா இருந்தது. இதுவரைக்கும் இந்த மாதிரியான ஒரு இன்சிடெண்ட் உலக கிரிக்கெட் வரலாற்றில் நடந்திருக்கா நமக்கு தெரில, நடந்திருந்தா அப்படி நீங்கள் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்க. சரி, இப்போது இந்த விவகாரத்தில் ஆஞ்சலோ மேத்யூஸுடைய கருத்து என்ன, ஷகிப் அலாசனுடைய கருத்து என்ன அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். சரி, இந்த பங்களாதேஷ் டீமுடைய கேப்டனான ஷகிப் அலாசன் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் செஞ்சது சரியா தவறா அப்படின்னு எனக்கு தெரியல, ஆனால் விதிப்படி இது கரெக்ட் தான் அப்படின்னு இருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஆஞ்சலோ மேத்யூஸ் களத்துக்கு வராத நிலமையில எங்களோட டீம் பிளேயர் ஒருத்தவர் நாம இதுக்கு அவுட்டு கேட்டா மேத்யூஸ் அவுட் ஆயிடுவாரு அப்படின்னு யோசனை சொன்னார். அதன்படி நான் டைம் டவுட் முறையை பயன்படுத்த விரும்பினேன், அதனால தான் அம்பையர் கிட்ட அப்பீல் கேட்டேன், அது விதிப்படி இருக்கிறதால தான் நான் பயன்படுத்த விரும்பினேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஷகிப் அலாசன். நான் இதை பத்தி அம்பையர் கிட்ட கேட்கும்போது அவங்க நீங்க உண்மையாவே அவுட்னு கேட்குறீங்களா இல்லை விளையாட்டு கேட்குறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. நான் உடனே நான் உண்மையாக தான் இதுக்கு அவுட்டு கேட்குறேன் அப்படின்னு மறுபடியும் ஒரு தடவை சொன்னேன். இதுக்கடுத்து அம்பையர்ஸ் அவுட்டு கொடுத்தாங்க. நான் செஞ்சது தவறுன்னா ஐசிசி இந்த ரூல்ஸ் ஏன் வச்சுக்கணும், மாற்ற வேண்டியதானே அப்படின்னு கேட்டிருக்காரு. அதுக்கப்புறமா இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருக்காரு, ஆஞ்சலோ மேத்யூஸ் என்கிட்ட வந்து அவுட்டை கொஞ்சம் வாபஸ் வாங்க அப்படின்லாம் சொல்லியிருக்காரு, நான் என் நாட்டுக்காக விளையாடுறேன், என்னால் பண்ணவே முடியாது, இது விதியில் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு ஷகிப் அலாசன். சரி, அடுத்த கேள்வியாக செய்தியாளர்கள் ஷகிப் அலாசன் பார்த்து ஒன்று கேட்குறாங்க, மேத்யூஸ் இடத்துல நீங்கள் இருந்திருந்தீங்கன்னா என்ன பண்ணியிருப்பீங்கன்னு கேட்டாங்க. அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, இது நடந்திருக்கே நடந்திருக்காது, நான் கவனமாக இருந்திருப்பேன் அப்படின்னு சூசகமாக பதில் சொல்லியிருக்காரு ஷகிப் அலாசன். சரி, கட் பண்ணால் ஆஞ்சலோ மேத்யூஸ் எந்த மாதிரியான பதில் சொல்லியிருக்காருன்னா, ரொம்ப காரசாரமான விவாதமாக போயிருக்கு அந்த ப்ரெஸ் மீட்டே, அந்தளவுக்கு ஒரு பேஷிங் பதில்களாக வந்திருக்கு, டைரக்டான எல்லா பதில்களாக சொல்லிட்டாரு, மழுப்பலான பதிலெலாம் கிடையவே கிடையாது. சரி, இதை பற்றி ஆஞ்சலோ மேத்யூஸ் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஷகிப் அலாசன் பண்ணது ரொம்ப அவமதிக்கத்தக்க, ரொம்ப மோசமான செயல் அப்படின்னு சொல்லிட்டாரு. ரெண்டு நிமிஷம் முடியறதுக்குள்ளே நான் களத்துக்கு மீண்டும் பேட்டிங் செய்ய வந்துட்டேன், இது தொடர்பான வீடியோ ஆதாரம் என்கிட்ட இருக்குன்னு சொல்லியிருக்காரு. இதில் இன்னொரு விஷயத்தை சுட்டி காட்டியிருக்காரு, 5 செகண்ட் பாக்கி இருக்கும்போதே நான் களத்துக்குள்ளே வந்துட்டேன், இது சம்மந்தமான பங்களாதேஷ் கிரிக்கெட் டீம் மேலே புகார் கூட அதிகாரப்பூர்வமாக கொடுக்க முடியும்னு சொல்லியிருக்காரு மேத்யூஸ். என்னுடைய 15 ஆண்டுகால கிரிக்கெட் வாழ்க்கையில் ஒரு எதிரணி இந்த அளவுக்கு தரம் தாழ்ந்து போனதை நான் பார்த்ததே கிடையாது. ஷகிப் அலாசன் மற்றும் பங்களாதேஷ் டீம் மேலே எனக்கு ரொம்ப மரியாதை இருந்தது, ஆனால் எல்லாமே எனக்கு போயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காரு மேத்யூஸ். இன்னொரு விஷயத்த சொல்லியிருக்காரு, கிரிக்கெட்டை மதிக்காத, விதிகளை மதிக்காத, எதிரணிகளை மதிக்காத ஒரு டீமோட நாங்கள் ஏன் கேக் குலுக்கணும் அப்படின்னு டைரக்டாகவே போட்டு உடச்சிட்டாரு ஆஞ்சலோ மேத்யூஸ். இன்னொரு முக்கியமான விஷயத்த சொல்லியிருக்காரு, எல்லோருமே பிளேயர்ஸோடைய பாதுகாப்பு பற்றி பேசுகிறாங்க, ஆனால் நான் இப்போ ஹெல்மெட் இல்லாமல் எப்படி விளையாட முடியும், அந்த அடிப்படை அறிவு கூட பங்களாதேஷ் டீம் பிளேயர்ஸ்க்கு இல்லையான்னு கேட்டிருக்காரு ஆஞ்சலோ மேத்யூஸ். சரி, இப்படி ரெண்டு பேர் ரெண்டு விதமான கருத்து சொல்கிறாங்கல்ல, இதுக்கு எல்லாத்துக்குமே பதில் சொல்கிற வகையில் ஒரு விஷயம் நடந்திருக்கு, அதுதான் அந்த மேட்சுடைய 4th அம்பையரான ஆட்ரியன், அவர் வந்து ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு. இதை பற்றி ஆட்ரியன் ஹோல்ஸ்டாக் என்ன சொல்லியிருக்காருன்னா, வேர்ல்டு கப் டோர்னமெண்ட் எம்சிசியுடைய கிரிக்கெட் விதிப்படி தான் நடந்துட்டு வருது, அதை நாங்கள் ஏற்கனவே சொல்லிட்டோம், டைம் அவுட் விதிப்படி ஒரு பேட்டர் அவுட் ஆனதுக்கப்புறமா அடுத்த பேட்டர் களத்துக்கு வந்து பந்தை ஃபேஸ் பண்ண 2 நிமிஷத்தில் தயாராகணும். எப்போதுமே ஒரு பிளேயர் அவுட் ஆனதுக்கப்புறமா அடுத்த பிளேயர் 2 நிமிஷத்துக்குள்ளே களத்துக்கு வராரா இல்லையா அப்படின்னு வீடியோ மூலமாக 3rd அம்பையர்ஸ்லாம் டெஸ்ட் பண்ணுவாங்க. ஆனால் ஆஞ்சலோ மேத்யூஸ் களத்துக்குள்ளே வரதுக்கு 2 நிமிஷம் ஆகிடுச்சு, அதனால் பங்களாதேஷ் டீம் பிளேயர்ஸ்லாம் அப்பீல் கேட்டாங்க. ஸோ டைம் டவுட் முறையில் ஆஞ்சலோ மேத்யூஸ் அவுட் ஆயிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆட்ரியன். இன்னொரு முக்கியமான விஷயத்தை சொல்லியிருக்காரு ஆட்ரியன், ஆஞ்சலோ மேத்யூஸ் ஹெல்மெட் உடஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடியே 2 நிமிஷத்தை அவரை தாண்டிட்டாரு, அதனால தான் அவருக்கு டைம் அவுட் முறையில் அவுட் கொடுத்துருக்கோம் அப்படின்ட்டு இருக்காரு ஆட்ரியன். ஆனால் இன்னொரு பக்கம் ஆஞ்சலோ மேத்யூஸ் டைம் லைனோட சோஷியல் மீடியா பேஜில் பதிவு பண்ணியிருக்காரு, நான் 5 செகண்ட்ஸ்க்கு முன்னாடியே வந்துட்டேன், இன்னொரு 5 செகண்ட்ஸ் பாக்கி இருக்குது, அதன்படி பார்க்கும்போது 4th அம்பையர் பண்ணது தப்பு, அம்பையர்ஸ் பண்ணது தப்பு அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆஞ்சலோ மேத்யூஸ். ஸோ ஒரு பக்கம் ஷகிப் அலாசன், ஒரு பக்கம் ஆஞ்சலோ மேத்யூஸ், இன்னொரு பக்கம் ஆட்ரியன் ஹோல்ஸ்டாக்னு பல பேர் பலவிதமான கருத்துக்களை சொல்லிட்டே வராங்க. எல்லோருமே அவங்கவுங்க பார்வையில் சொல்கிறாங்க, விருமாண்டி படத்தில் வர்ற மாதிரி அவங்கவுங்க பார்வையில் சொல்லிட்டு இருக்காங்க. இதில் எது சரி எது தவறு அப்படின்னு
அப்படியே ஆடியன்ஸ் கிட்டே நாம் விட்டுருவோம். இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இது ஒன் இண்டியாவுக்காக ஆனந்தன்.